ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்நாட்களிலே ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நாம் சிந்தித்து வருகிறோம். குறிப்பாக இன்று நாம் ஆகாய் 5:5-8 சிந்திக்கப் போகிறோம். தேவனாய கர்த்தர் இப்பொழுது இஸ்ரவேலருடைய கவனத்தை மிகவும் நடைமுறையான ஒன்றிற்கு நேராக இழுக்கிறதை இங்கே பார்க்கிறோம். அன்றாடக வாழ்க்கையின் காரியத்திற்கு நேராக இது இழுத்துச் செல்கிறது. ஆகாய் 5:5 பாருங்கள். இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லப்படுவது உங்கள் வழிகளின் மீது உங்கள் இருதயத்தை வையுங்கள் என்பதை குறிக்கிறது. உங்களுக்கு என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள் என்று சொல்கிறார். அடுத்து வருகிற வசனங்களிலே இதை குறித்து அவர் விளக்கமாக சொல்கிறதை நாம் பார்க்கலாம். கவனிங்கள், வாசிக்கிறேன். ஆகாய் 1:6-7 நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். தேவன் அவர்களுடைய பொருளாதார நிலைமையை நியாயம் தீர்த்தார். இருந்த போதிலும் இது தேவனுடைய நியாய தீர்ப்புதான் என்பதை அவர்கள் உணரவில்லை. எபிரேயர் புத்தகத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? எபிரேயர் 12:7 நீங்கள் சிக்ஷையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிக்ஷியாத புத்திரன் உண்டோ? தேவன் நம்மை ஒழுங்குபடுத்துகிறார் என்றால் அதில் ஒரு காரணம் இருக்கும். தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வழியை சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, தேவன் ஏன் நம்மை இவ்வாறு உபத்திரவத்தின் பாதையிலே நடத்துகிறார்? ஏன் நம்மை சிக்ஷிக்கிறார் என்று நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே உள்ள கரடு முரடான பகுதிகளை உப்புத்தாளால் தேய்த்து சமப்படுத்த விரும்பி உப்புத்தாளை நம்மீது பயன்படுத்துகிறார். இதன் மத்தியிலே நாம் நம்முடைய வழிகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். இஸ்ரவேல் ஜனங்களின் பயிர் தீந்து போய்விட்டது. விளைச்சல் சரியாக இல்லை. பஞ்சம் இருந்தது. உணவோ உடையோ வாங்க அவர்களிடம் குறைந்த பணமே இருந்தது. அவர்கள் பணத்தை வங்கியிலே போட்டு வைத்திருந்ததும் இல்லை. இருந்த போதிலும் இவையெல்லாம் தங்களுடைய கீழ்ப்படியாமையினாலே வந்தது என்பதை அவர்கள் ஒருபொழுதும் ஒத்துக்கொள்ளவில்லை. அவர்கள் அதை வேறு வழிகளிலே விளக்கம் கொடுத்து திசை திருப்ப முனைந்தார்கள். இன்றைய நாட்களிலேயும் எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்! இன்று தேவ மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இவ்வளவுதான் எனக்கு கொடுத்து வைத்தது என்று சொல்கிறார்கள், இல்லையா? இன்னும் சிலர் தேவன் எனக்கு இவ்வளவுதான் படி அளக்கிறார் என்று சொல்வார்கள். இல்லை பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருந்தீர்கள் என்றால் எதுவுமே தற்செயலாக நடந்து விடுகிறதில்லை. உங்கள் வாழ்க்கையிலே வருகிற உபத்திரவங்கள் ஒரு நோக்கத்தோடு உங்களுக்கு தேவனால் அனுமதிக்கப்படுகிறது. எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையிலே எதுவுமே நடக்க தேவன் அனுமதிப்பதில்லை. உங்கள் வாழ்க்கையிலேயும் உங்கள் இருதயத்திலேயும் தேவன் சில விலையேறப்பெற்ற காரியங்களை உருவாக்க முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே தான் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று தேவன் சொல்கிறார். மனிதனுடைய வழிகள் அவனுக்கு சரியானவைகளாகத்தான் எப்பொழுதும் தோன்றும். நீதிமொழிகள் 14:12 என்ன வாசிக்கிறோம்? மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதின் முடிவோ மரண வழிகள். ஏசாயா 53:6 என்ன வாசிக்கிறோம்? நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பி தெரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். ஆம், நாம் நம்முடைய சொந்த வழியிலே போக விரும்புகிறோம். மனித சமுதாயத்தின் இன்றைய பிரச்சனை இதுதான். சங்கீதம் 1:6 சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார்? கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55:7 மனிதனுடைய வழிகள் எவ்வாறு தேவனுடைய வழிகளுக்கு எதிராய் இருக்கிறது என்பதை குறித்து தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கவனியுங்கள், வாசிக்கிறேன். ஏசாயா 55:7 துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு
தயை பெருத்திருக்கிறார். தொடர்ந்து நீதிமொழிகள் 13:15 வசனத்தையும் வாசிக்க விரும்புகிறேன். துரோகிகளுடைய வழியோ கரடு முரடானது. பிரியமானவர்களே, உண்மையிலேயே இவர்கள் பாதை கடினமானது. ஏசாயா 55:9 தேவன் என்ன சொல்கிறார்? பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, எரேமியா 10:23 நாம் இங்கே வாசிக்க வேண்டும். கவனியுங்கள், கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதல்லவென்றும் தன் நடைகளை நடத்துவது நடத்துகிறவனாலே ஆகிறதல்லவென்றும் அறிவேன். எரேமியா 6:16 எரேமியா என்ன சொல்கிறார்? வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களோ, நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். மனிதன் தேவனுக்கு எதிராக கலகத்திலே ஈடுபட்டுள்ளான் என்று பார்க்கிறோம். எரேமியா 10:2 புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள் என்று சொல்கிறார். ஏசாயா 30:21 தேவன் இது வழி, இதிலே நடவுங்கள் என்று கூறுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் யோவான் 10:2 மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டுத் தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாயிருக்கிறான், வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாயிருக்கிறான் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, 9 நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொல்கிறார். இது எவ்வளவு அற்புதமாயிருக்கிறது இல்லையா? இந்த காரியத்தை குறித்தே தேவன் தம்முடைய ஜனங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் தங்களுடைய வழிகளை சிந்திக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவர்கள் தங்களுடைய வழிகள் மீது இருதயத்தை பதிக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆகவே அவர் உங்களுக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா என்று கேட்கிறார். கர்த்தருடைய வசனத்தை கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான நண்பனே, நான் உங்களை பார்த்தும் ஒன்று கேட்க விரும்புகிறேன். நீங்கள் இன்று எந்த வழியிலே சென்று கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் செல்லும் பாதை எங்கே நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது? போதை பழக்கம் எங்கே உங்களை இழுத்து செல்கிறது என்பதை நீங்கள் எப்பொழுதாவது சிந்தித்தது உண்டா? ஒருவேளை நீங்கள் இந்த பாதை வழியாக செல்வீர்கள் என்றால் அது ஆரம்பத்திலே அகலமாயிருக்கும். ஆனால் நீங்கள் உள்ளே செல்ல செல்ல ஒரு புனலைப் போல அது குறுகி குறுகி ஒரு சிறு இடைவெளிக்குள்ளே சென்றுவிடும். அந்த துவாரம் அழிவின் முடிவிற்கே உங்களை கொண்டு செல்லும். இதன் வழியாக நீங்கள் செல்வீர்கள் என்றால் உங்கள் மனதும் மாம்சமும் விரும்பினபடியே நீங்கள் எதை வேண்டுமென்றாலும் செய்யலாம். ஆனால் முடிவு அழிவு. பிரியமானவர்களே, ஆனால் ஜீவனுக்கு போகிற வழியோ இடுக்கமானது என்று கர்த்தர் சொல்கிறார். கிறிஸ்துவே அந்த வழி. பிதாவினிடத்திலே செல்வதற்கு அவர் ஒருவரே வழியாயிருக்கிறார். நீங்கள் இந்த குறுகிய வழிக்குள்ளே நுழையும் பொழுது இதுவும் புனல் போன்று சிறிய துவாரத்திலே ஆரம்பித்து விரிந்து கொண்டே போகும். முதலில் குறுகலானது, பின்னர் விஸ்தாரமான வழியாக சென்று நீங்கள் உள்ளும் புறமும் சென்று பசும் புல்வெளியிலே மேய்ச்சலை கண்டடைவீர்கள். நீங்கள் பரிபூர்ணமான ஜீவன் உடையவர்களாயிருப்பீர்கள். அருமையான நண்பரே, நீங்கள் உங்கள் வழிகளை சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம் இதுதான். உங்கள் இருதயத்தை உங்கள் வழிகளின் மீது பதித்து விடுங்கள். நீங்கள் இன்று எங்கே நோக்கி போய்க் கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஒருவேளை நீங்கள் கல்லூரியிலே பயில்கிற ஒருவராயிருப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் என்னவாக இருக்கிறது? உங்கள் வாழ்க்கையிலே குறிக்கோள் உண்டா? உங்கள் வழிகள் தாறுமாறாக போய்க் கொண்டிருக்கிறதா? உங்களுக்கு என்ன நடக்கும் என்று அறிந்திருக்கிறீர்களா? உங்கள் நண்பர் உங்களை எந்த வழியிலே நடத்தி சென்று கொண்டிருக்கிறார்? உங்களுடைய வழிகளை சற்று நின்று சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? நம்முடைய அலுவலகத்திற்கு பலதரப்பட்ட கடிதங்கள் வருகின்றன. அதிலிருந்து அநேகர் சரியான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் சிலரோ தங்கள் வாழ்க்கையிலே தவறான பாதையிலேயே சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை மனம் விட்டு வெளிப்படையாக எழுதுகிறார்கள். இவர்களுடைய வீடுகளிலே பிரச்சனை காணப்படுகிறது. உடைந்த உள்ளங்கள், உடைந்த வாழ்க்கை. தேவன் சொல்கிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். தொடர்ந்து வரும் வசனங்களிலே தேவன் அவர்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை சொல்கிறதையும் நாம் பார்க்கிறோம்.
மிகவும் எளிதான தேர்வு, மிகவும் தெளிவான தேர்வு. ஏன் தேவன் இதை வலியுறுத்தி சொல்ல வேண்டும் என்று நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம். அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டிருந்தார். அவர்கள் மூன்று காரியத்தை செய்ய வேண்டும் என்று அவர் சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய விருப்பங்களிலே போராட்டம் நிறைந்தவர்களாக காணப்பட்டார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அவர்கள் தேவாலயத்திற்கு முன்னதாக தங்களுடைய சொந்த வீட்டை வைத்தார்கள். தேவனுடைய திட்டத்திற்கு முன்னர் தங்கள் சொந்த விருப்பங்களை வைத்தார்கள். மலைப்பிரசங்கத்திலே தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாம் தேட வேண்டும், அதை முதலாவது தேட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து தெளிவாக கூறியிருக்கிறார். நீதி என்பது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உடையவர்களாக இருந்தீர்கள் என்றால் எல்லாவற்றையும் உடையவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் இப்பொழுது எதன் பின்னால் சென்று கொண்டிருக்கிறீர்களோ அவை எல்லாவற்றையும் நீங்கள் உடையவர்களாக இருப்பீர்கள். பணமும் ஆவிக்குரியதாக இருக்க முடியும். நீங்கள் எதற்காக அதை பயன்படுத்துகிறீர்களோ அதை பொறுத்துதான் அது இருக்கிறது. உங்கள் வீடு ஆவிக்குரியதாக இருக்க முடியும். அங்கே தேவன் கனப்படுத்தப்படுவார் என்றால், அங்கே தேவனை குறித்த சாட்சி கொடுக்கப்பட்டால், நண்பர்கள் வந்து புத்துணர்வு பெறுகின்ற ஒரு இடமாக இருந்தால், அல்லது வேத தியானம் ஜபம் நடக்கிற ஒரு இடமாயிருந்தால், அந்த வீடு ஆவிக்குரியதே. இதுவும் உங்கள் தேவாலயத்தை போன்ற ஒரு பரிசுத்தமான இடமே. இன்று மக்கள் எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ அது தவறாக இல்லாமல் கூட இருக்கலாம். அவர்கள் அதை தங்களுடைய வாழ்க்கையிலே முதல் இடத்திலே வைப்பதனாலும், தன்னுடைய சுய இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக பயன்படுத்துவதனாலும் தான் அது தவறானதாக மாறிவிடுகிறது. இப்பொழுது ஆகாயின் நாட்களிலே வாழ்ந்த ஜனங்களை பார்த்து அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் கூறுகிறதை பார்ப்போமா? கவனியுங்கள், ஆகாய் 1:8. நீங்கள் மலையின் மேல் ஏறிப்போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு மிகவும் எளிதானது. அவர்கள் செய்ய வேண்டியது மூன்று காரியங்கள்தான். முதலாவதாக மலையின் மேல் ஏறி போக வேண்டும். இரண்டாவது மரங்களை வெட்டி கொண்டு வர வேண்டும். மூன்றாவது ஆலயத்தை கட்ட வேண்டும். இவ்வளவுதான். இதை இஸ்ரவேல் ஜனங்கள் சீக்கிரமாக உணராதது ஏன் என்பதுதான் நமக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. எப்பொழுது மக்கள் தங்கள் கண்முன் நான் என்ற இரண்டு எழுத்தை பெரிதாக காண்கிறார்களோ அது மற்ற எல்லாவற்றையும் மறைத்துவிடும். அவர்கள் முக்கியமாக காண வேண்டியதை காண முடியாதபடிக்கு பார்வையற்றவர்களாய் இருப்பார்கள். ஆகவே சிறிய காரியமும் பெரிய பிரச்சனையாகிவிடும். இன்று மக்கள் சாதாரணமாக என்ன சொல்கிறார்கள்? வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். மன இயல் மருத்துவரைத்தான் சென்று பார்க்க வேண்டும் போல இருக்கிறது. நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்ய வேண்டியது இருக்கிறது என்று சொல்கிறதை நீங்களும் கேட்டிருக்கலாம். அருமையானவர்களே, இவர்கள் தேவனை சரியான இடத்திலே வைத்தார்கள் என்றால் அவர் இவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளையும் சரியான இடத்திற்கு கொண்டு வருவார். பிரச்சனைகளை சரி செய்து விடுவார். இவர்கள் முதலாவது செய்ய வேண்டியது அவர்கள் கண் முன் இருக்கிற நான் என்ற இரண்டு எழுத்துக்களை தூர எடுத்து எரிந்துவிட வேண்டும். என்னுடைய என்ற எழுத்துக்களை தூர எரிய வேண்டும். நீங்கள் மலையின் மேல் ஏறிப்போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து என்று சொல்கிறார். ஒருவேளை நீங்கள் இஸ்ரவேல் தேசத்திற்கு இன்று செல்வீர்கள் என்றால் தேவன் இவ்வாறு சொல்லுகின்ற காரியத்தை குறித்து ஆச்சரியப்படுவீர்கள். ஏனென்றால் இப்பொழுது அங்கே மலைகளிலே மரங்களே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது மலையில் சென்று எவ்வாறு மரங்களை வெட்டி வர முடியும் என்று நினைப்பீர்கள். இஸ்ரவேல் தேசத்திலே பல ஆண்டுகளாக மலையில் மரங்களை நட்டு காடுகளை உண்டாக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்கள் அநேக கோடிக்கணக்கான மரங்களை நட்ட பின்னரும் மலைப்பகுதி இன்னும் வழுக்கையாகவே காணப்படுகிறது. ஆங்காங்கே சில இடங்களிலே பச்சை பசேல் என்று காணப்படுகிறது. ஆனால் நாம் இந்த வசனத்திலே பார்க்கிறது போல முன்னொரு காலத்திலே இந்த தேசத்தின் மலைப்பகுதி மரங்களால் நிறைந்திருந்தது. அங்கே மரங்களே இல்லாதிருந்தால் அங்கே சென்று மரங்களை வெட்டும்படி தேவன் சொல்லியிருக்க மாட்டார். அப்படி என்றால் இந்த மரங்களுக்கு என்ன ஆனது? ரோம படைகள் கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டிலே இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளே புகுந்த பொழுது அவர்கள் நகரத்தை மாத்திரமல்ல காடுகளையும் அழித்தார்கள். அந்த படைகள் ஒவ்வொரு மரத்தையும் வெட்டி போட்டுவிட்டது. நாம் இப்பொழுது தேவன் அவர்களுக்கு கொடுத்த எளிதான தீர்வினை குறித்து
மீண்டும் சிந்திப்போம். முதலாவதாக மலையின் மேல் ஏறி போய், இரண்டாவதாக மரங்களை வெட்டி கொண்டு வந்து, மூன்றாவதாக ஆலயத்தை கட்டுங்கள். மலையின் மேல் ஏறி போவதும் மரத்தை வீழ்த்தி அதை கட்டைகளாக மாற்றுவதும் சாதாரணமான காரியம் அல்ல. அதற்கு முயற்சியும் கடின உழைப்பும் தேவையானதாயிருக்கிறது. அருமையானவர்களே, நீங்கள் தேவனுக்காக பணிபுரிய தயாராக இல்லை என்றால், தேவன் உங்களை கொண்டு செய்ய விரும்புகிறதை நீங்கள் செய்ய விரும்பவில்லை என்றால், அது எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் விரும்பவில்லை என்றால், வேத வாசிப்பு, தியானம் எல்லாம் உங்களுக்கு பெரிய உதவி ஒன்றும் செய்துவிடாது. தேவன் உங்கள் கிரியையை எதிர்பார்க்கிறவர். அவர் கிரியையிலே நம்பிக்கை உள்ளவர். இந்த ஆகாய் என்ற சிறிய புத்தகத்தின் செய்தி சுவிசேஷத்தின் பணி என்பதே ஆகும். நாம் இந்த சிறிய அற்புதமான புத்தகத்திலே பார்த்தது போல, முதலாவது தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு அறைகூவல் விடுக்கிறார். அந்த ஜனங்கள் தேவனுடைய சித்தம் செய்வதாக தங்களையே ஏமாற்றிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் தேவாலயத்தை கட்டாமல் இருந்ததற்கு காரணம் என்னவென்றால், அவர்கள் சோம்பேறிகளாயிருந்தார்கள். இதை அவர்கள் மறைப்பதற்காக மிகவும் பயபக்தி உள்ளவர்களைப் போல, இந்த காலம் சரியில்லை, இப்பொழுது நாம் தேவாலயத்தை கட்டுவது தேவ சித்தம் அல்ல என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். தேவன் அவர்களை சோம்பேறித்தனமாக இருப்பதிலிருந்து எழும்பி பணியிலே இறங்கும்படி சொன்னார். தேவன் அவர்களை பார்த்து, உங்களுக்கு விளைச்சல் இல்லாததற்கும் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் துன்பங்களுக்கும் வேறு காரணங்களை கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய சூழ்நிலைகளை கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஏன் என்னை குறை கூறக்கூடாது? நான் தான் உங்களுக்கு உபத்திரவத்தை அனுப்பினேன். நான் தான் உங்களை எழுப்ப முயற்சிக்கிறேன் என்று சொல்கிறார். தேவன் அவர்களை தங்கள் வழிகளை சிந்தித்து பார்க்கும்படி கூறினார். அவர்கள் தங்கள் வழிகளின் மேல் இருதயத்தை பதிக்கும்படி சொல்கிறார். இப்பொழுது அவர்கள் சுறுசுறுப்பு அடையும்படி தேவன் சொல்கிறார். அவர்களுடைய விருப்பத்திலே ஏற்பட்ட மாறுதல்களை குறித்து தேவன் அவர்களை கண்டித்தார். அடுத்ததாக அவர்களுடைய வழிகளை சிந்திக்கும்படி அவர்களை அழைத்தார். இப்பொழுது அவர்கள் தேவாலயத்தை கட்ட ஆரம்பிக்கும்படி தேவன் கட்டளையிடுகிறார். இது மிகவும் எளிதானது. நீங்கள் மலைக்குச் சென்று மரங்களை வெட்டி கொண்டு வாருங்கள். மரக்கட்டைகள் தானாக உங்களிடத்திலே உருண்டு வந்து சேர்ந்து விடும் என்று எண்ணாதிருங்கள். இந்த பணிக்கு செல்வது உங்களை பொறுத்த காரியம் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இன்றைய நாட்களிலேயும் நாம் அநேக கூட்டங்களிலே இவ்வாறு சொல்ல கேட்டிருக்கலாம், நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதமாக இடைபடப் போகிறார் என்பார்கள். இல்லை பிரியமானவர்களே, இந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே யாராவது ஒருவர் அவ்வாறு வந்து சொல்லியிருக்கக்கூடும். ஆனால் தேவன் சொல்கிறார், நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வாருங்கள், வேலையை செய்யுங்கள், முயற்சி எடுங்கள் என்று சொல்கிறார். அருமையான சகோதரனே, தேவனுடைய பணியிலே எளிதான குறுக்கு வழி எதுவும் இல்லை. இன்று தேவனுடைய பணியிலே பெரிதான வெற்றி ஏன் இல்லை தெரியுமா? சோம்பேறித்தனம். ஞாயிறு பாடசாலை ஆசிரியர்கள் தங்கள் ஊழியத்திலே இதனாலேயே சிறந்த பலனை பெற இயலவில்லை. செய்தி கொடுக்கிறவர்களும் ஊழியத்திலே எதிர்பார்த்த கனி இல்லாமைக்கு சோம்பேறித்தனமே காரணம். சோம்பலின் காரணமாக கிறிஸ்தவர்கள் தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பின்வாங்கி போகிறார்கள். நீங்கள் அதிலே பணி செய்ய வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் சோம்பல்தனம் உள்ளவர்களை ஆசீர்வதித்து பயன்படுத்த மாட்டார். இறையில் கல்லூரி ஒன்றிலே பயின்று கொண்டிருந்த ஒரு மாணவன் பேராசிரியரிடத்திலே வந்து, ஐயா, இந்த பாடம் எனக்கு வாசிக்கவே முடியவில்லை, முழுவதும் வறட்சியாயிருக்கிறது, போர் அடிக்கிறது என்று சொன்னான். அதற்கு அந்த பேராசிரியர், அப்படியென்றால் உன் நெற்றி வேர்வை சிந்த அந்த பாடத்தை நீ படிப்பாயானால் அது குளிர்ந்து விடும், அப்பொழுது எளிதாக இருக்கும் என்று கூறினாராம். ஆம் அருமையானவர்களே, உழைப்பு இல்லாமல் ஒன்றும் இல்லை. நாம் பணிபுரிவதன் மூலமே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பஞ்சுமெத்தை அல்ல. அது உங்களுக்கு வெள்ளித்தட்டிலே வைத்து அப்படியே கொடுக்கப்படவில்லை. நீங்கள் செய்கிற பணியிலே தேவன் அற்புதம் செய்ய முடியும். எப்பொழுது நீங்கள் அதற்காக தியாகத்தோடு செயல்பட ஆயத்தமாயிருக்கும் பொழுது. தேவன் ஆகாயின் நாட்களிலே வாழ்ந்த மக்களை பணிபுரியும்படி சொல்கிறதை இங்கே பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்வை குறித்தும் சற்றே எண்ணி பாருங்கள். நீங்கள் தேவனுக்காக செயல்படும்படியாக உங்களை அர்ப்பணிப்பீர்களா? ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, எத்தனையோ காரியங்களை நீர் எங்களுக்கு செய்யும்படியாக சொன்னாலும் அதை குறித்து நாங்கள் செயல்படாமல் இருந்ததை குறித்து
வருத்தப்படுகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் யார் அவ்வண்ணமாக தங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருக்காக செயல்படாமல் சோம்பலாக இருந்த நேரங்களை, சூழ்நிலைகளை எண்ணி உண்மையாகவே வருந்துகிறார்களோ, அவர்கள் செயல்படும்படியான திட்டத்தை கர்த்தர் அவர்கள் கரத்திலே அர்ப்பணிக்கும்படியாக, கர்த்தர் அவர்கள் கரத்திலே கொடுக்கும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். தகப்பனே, நீர் அவர்களுக்கு வெளிப்படுத்தும் காரியங்களை, நீர் அவர்களுக்கு விளக்கி காட்டிய காரியங்களை தொடர்ந்து துணிந்து உம்முடைய பலத்தினாலே செய்ய உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். சோம்பலாக இருக்கிற யாராவது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்றால் கர்த்தர் தாமே அவர்களை தட்டி எழுப்ப வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உம்முடைய சித்தத்தை செய்ய தங்களை அவர்கள் அர்ப்பணிக்க நீர் துணை செய்யும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாரத்தோடு கூட தீர்மானிக்கிற, செயல்பட தங்களை அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியையும் கர்த்தருக்காக செயல்படும் பணியிலே எடுத்து பயன்படுத்த ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய பரிசுத்தாவின் பலனை தாரும், வல்லமையை தாரும், ஞானத்தை தாரும், ஒவ்வொரு நாளும் சரியான வழி நடத்தலை தாரும். உமக்காக பெரிய காரியங்களை செய்ய நேரே அவர்களுக்கு துணை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன்.